ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்சங் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் வந்து இந்த டப்பை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றக்காக நான் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ என்னோடய வாஷிங் மிஷினில் வந்து தண்ணி போகிற ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் என்னோடய டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு சின்னதாக கேப் மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டணும் பாருங்கள். ஸோ இதை எடுத்துட்டீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும் இதில். ஸோ மந்த்லி கண்டிப்பாக நீங்கள் இதை வாஷ் பண்ணியே ஆகணும், ஓகேங்களா. அப்போ தான் உங்கள் கிளாத் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே செட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைட்டாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது. பட் டைட்டாக இருக்காது, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா தண்ணி லீக் ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போடும் போது, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லிக்விட் ஊற்றிருக்கேன். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கிறது அதுதான். நீங்கள் டிடர்ஜென்ட் போட்டுதுன்னா போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களோட விஷயம், நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம் இல்லைனா அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா இதை எப்படி பார்த்தாலும் துணியை வாஷ் பண்ணுற மாதிரி தான் வாஷ் பண்ண போதும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன், ஓகேங்களா. ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்க்கிளை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணணும். எக்கோ டப் க்ளீனின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வரைக்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டே இருங்க. எக்கோ டப் க்ளீன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு வாட்டர் லெவல், வாஷ் லெவல், எவ்வளோ ஸ்பின் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம எக்கோ பபிள்ன்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா. நம்ம கிளாத்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும். நான் இதை கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு ப்ராசஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது எப்படி நீங்கள் கிளாத் வாஷ் பண்ணுறீங்களோ, ஒன் டைம் வாஷ் பண்ணுறதோ அந்த மாதிரி இது டபுள் டைமாக த்ரீ டைம்ஸ் வந்து டபுளாக வாஷ் பண்ணி தரோம், ஓகேங்களா. ஸோ எப்போ தான் அந்த க்ளீன் அந்த அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் வாட்டர் பைப் நான் வந்து கனெக்ஷன் வந்து நான் அப்போவே சொன்னேன், ஒழுங்காக வந்து லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு நான் ஆன் பண்ணும்போது வாட்டர் வந்து லீக் ஆச்சு. ஸோ நான் இன்னும் நல்லா டைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு தண்ணி போதான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு லீக் ஆச்சு, நான் அதான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தென் இங்கே வந்து என்னென்னா, நார்மல் ப்ராசஸ் தான், எப்படி நம்ம துணியை வாஷ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் வாஷ் பண்ணி தரோம். நம்ம எதுக்காக இந்த டப் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும், மாதத்துக்கு ஒரு மாதம் கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய லைஃப் தரும் அந்த வாஷிங் மிஷின். என்னமா க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சட்டை வந்து க்ளீன் ஆகாது, இருக்கிற டர்ட்டே வந்து திருப்பி இந்த கிளாத்ஸ்குள்ளே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த க்ளீன் பண்ணி ஆகணும், ஓகேங்களா. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாஷிங் மிஷின் நிறைய ஒரு லைஃப் கிடைக்கும், ஓகேங்களா. எனக்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இந்த ப்ராசஸ் போகிறதுக்கே. அண்ட் தென் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து அதுவே முடித்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் உள்ளே, அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்தீங்கன்னா அது வந்துடும். அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய அந்த நூல் அந்த அழுக்கெல்லாம் இருக்கும், அது எல்லாமே கிளியர் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இதுக்குன்னு தனி ஒரு ப்ரெஷ் வச்சு நீங்கள் அதெல்லாமே க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க அதெல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு நல்ல கிளாத் வச்சு தொடச்சிட்டு மேலேயும் நல்லா தொடச்சிடுங்க. அந்த மேலே தொடச்சதுக்கப்புறம் செட் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் வாஷிங் மிஷின் நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.